வணக்கம் தமிழ் மக்களே, வெல்கம் டு மஃபஜாலஜி. நான் தான் மஃபாஜி பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு பேர்டு பற்றி நினச்சாலே அந்த பேர்ட் செம்ம க்யூட்டாக இருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லுவோம். எனக்கு அது டேஞ்சரஸ் பேர்ட்ஸை பற்றி நினச்சிருவேன், நான் நினச்சிருக்கேடா அப்படின்னு சொன்னாலும் மேலே அங்கே வர வல்ச்சர் அப்படின்னு அந்த தூரத்துலேருந்து தான் பார்ப்போம் தவிர கிட்ட எனக்கு அது பார்த்துருக்கோமா. ஸோ அந்த மாதிரி ஒரு டாப் ஃபைவ் டேஞ்சரஸ் பேர்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பேர்ட்ஸ்லாம் எவ்வளோ டேஞ்சரஸ்னு உங்களுக்கு தெரியற அளவுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ வாங்க வீடியோ குழப்பலாம். அப்புறம் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கணக்கு தட்டிக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோ வரும், வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். ஃபிஃப்த் பிளேஸில் இருக்குது மியூட் ஸ்வாம். ஸோ இந்த ஸ்வாம் அதாவது அன்னப்பறவைன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அன்னை அதாவது இந்த அன்னப்பறவை பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும், பான்ஸ் ரிவர்ஸ் அண்ட் வெட்லாண்ட்ஸில் தான் அதிகமாக வாழும். இந்த அன்னப்பறவையில் அப்படி என்னடா உனக்கு டேஞ்சர் நீ கண்ட அப்படின்னு கேட்டிங்கன்னா அழகுக்கு பின்னாடி தான் ஆபத்து இருக்குங்க. ஸோ இந்த அழகுக்கு பின்னாடி ஒரு ஆபத்து இருக்குது. இந்த அன்னப்பறவை பக்கத்தில் எஸ்பெஷலி ஒச்சு இப்போ குழந்தை, அதாவது அந்த குழந்தை வந்து இந்த பறவை அழகாக இருக்குன்னு எல்லாருமே அந்த அழகை பார்த்து தான் முன்னாடி போகிற பின்னாடி அதுக்கு பின்னாடி இருக்க டேஞ்சரை பற்றி யோசிக்க மாட்டேங்கிறோம். ஸோ முன்னாடி போயிட்டோன்னு வச்சுக்கோங்க, அதோட ரக்கையை வச்சு ஒரு ஸ்லாஷ் விடுவோம், சும்மா அப்படி இங்கே பிஞ்சுக்கும். அந்த அளவுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல் ஸ்லாஷு இல்லாட்டி ஸ்ட்ரைக்குன்னு சொல்லுவாள். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. பிளேஸில் இருக்கிறது ஆஸ்திரேலியன் மெகப்பி. ஸோ இந்த பறவை பார்க்க சின்னதாக இருக்கும், பட் கடுகு சிரிச்சாலும் காரை பதியாருன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இது வந்து, அதாவது ரொம்ப அக்ரெசிவான ஒரு பேர்டு. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இது வந்து நெஸ்ட் கட்டும் ஒரு ஸ்ப்ரிங் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா நெஸ்ட் கட்டும். அந்த டைமில் ஹியூமன்ஸ் வந்து ஒரு அரை கிலோமீட்டர் ஒரு 200 மீட்டருக்கு முன்னாடி வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன செய்யணும்? அந்த நெஸ்ட்டை சுற்றி வந்தாங்க, அந்த டயாமீட்டர் மாதிரி வந்து வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அது பார்த்துருச்சுன்னா ஒரு பயமே இல்லாமல், ஏன்னா அந்த பறவை ரொம்ப சின்னது தானே, ஒரு பயமே இல்லாமல் ஒரு அவ்வளோ பெரிய ஆவரேஜ் ஹியூமனை போய் அட்டாக் பண்ண அந்த அளவுக்கு ஒரு தைரியம் இருக்குது அந்த பறவைக்கு. ஸோ அப்போனா நீங்கள் பார்த்துக்கோங்க அந்த பறவை எவ்வளோ டேஞ்சரஸ். அதுவே நம்ம சைஸுக்கு இருந்தால் அது போட்டு தள்ளிடும், பட் இது அடித்தா வெறும் காயந்தான் படும், நம்ம டெத் ஆக மாட்டோம். பட் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா டெத் ஆகிடும். தேர்ட் பிளேஸில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் இயரிங் குல். ஸோ இந்த பறவை வந்து பார்க்க அழகாக இருக்குங்க. ஒரு பறவை உங்களுக்கு டேஞ்சர் இல்லை, ஆனால் இந்த பறவை குரூப் குரூப்பாக வாழும், அதுதான் நம்மளுக்கு டேஞ்சர். ஏன்னா குரூப்பாக சாப்பிடும், குரூப்பாக சண்டை போடும், குரூப்பாக டிஃபென்ஸ் பண்ணும், அது பண்ணும் இது பண்ணுன்னு சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ நீங்கள் ஒரு பறவை டிஸ்டர்ப் பண்ணால் நூறு பறவை உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணிடும். ஸோ உங்களுக்கு இப்போவே புரிஞ்சிருக்கும் ஒரு பறவை பவர் இல்லை, ஆனால் 100 பறவை பவர் இல்லை. ஸோ பார்த்து இருந்துக்கோங்க, இந்த பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும், ஆகலாம். செகண்ட் பிளேஸில் இருக்கிறது உலகத்துலேயே பிக்கஸ்ட் லார்ஜஸ்ட் அப்புறம் என்னென்னமோ சொல்லலாம் இந்த பேர்டை பற்றி, ஆஸ்ட்ரிச். ஸோ இந்த ஆஸ்ட்ரிச் எங்கே அதிகமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆஃப்ரிக்கா. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 150 கிலோக்கு மேலே வரை போகும், அண்ட் இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா 6 ஃபீட்ஸ். அண்ட் இதோட பவர்ஃபுல் வெப்பன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணிட்டா நீங்கள் வச்சுக்கோங்க, அதோட லெக் இருக்குல்ல அந்த லெக்லேருந்து ஒரு கிக் விடும். டாங்கியோட கிக்கு கூட அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காது, பட் இந்த ஆஸ்ட்ரிச்சோட கிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமனை டெத் பண்ண வைக்கும் அந்த அளவுக்கு, ஒரு அந்த லெவலுக்கு அவங்களை கூட்டிகிட்டு போகிறது இந்த ஆஸ்ட்ரிச்சோட கிக்கு தான். ஸோ ஆஸ்ட்ரிச் பக்கத்தில் நீங்கள் போக பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அட்லாஸ்ட் ஃபஸ்ட் பிளேஸ்க்கு வந்துட்டோம். ஃபஸ்ட் பிளேஸில் என்னன்னு கேட்டிங்கன்னா உலகத்திலே செகண்ட் லார்ஜஸ்ட் பேர்டு அண்ட் டேஞ்சரஸ் பேர்டு. ஸோ இது என்ன பறவைன்னு கேட்டிங்கன்னா சவுத்தன் கேசோவரி. ஸோ இந்த பறவையை பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நெக்லேருந்து மேலே வரையும் ப்ளூ கலரில் இருக்கும், இங்கே ஒரு ஹார்ன் இருக்கும், அண்ட் அதுக்கு பின்னாடி வந்து ரெட்டாக இருக்கும், பாடி ஃபுல்லாக வந்து பிளாக் கலரில் இருக்கும். ஸோ இந்த பறவை என்னடா டேஞ்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஆஸ்ட்ரிச் மாதிரி தான், ஒரு கிக்கு போது உங்களை சாவடிக்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு டேஞ்சரஸ் பேர்ட். அண்ட் இதோட மெயின் அட்டாக் பார்த்தீங்கன்னா கிக்குக்கே ஒரு கிக்கு கொடுக்குற மாதிரி ஒரு அட்டாக் என்னென்னு கேட்டிங்கன்னா ஜம்ப் கிக். ஸோ ஒரு குதி ஒரு கிக் அப்படி அடிச்சுன்னு வச்சுக்கோங்க, கன்ஃபார்ம் உங்களுக்கு வந்து டெத்து தான் வரும். அந்த அளவுக்கு ஒரு டேஞ்சரஸ் பேர்ட் இது வந்து. இதோட அதாவது பறவைகள் வந்து அதோட அழகை வச்சு நம்மளை இழுக்க பார்க்கும், ஆனால் அதை டேஞ்சரஸை பார்த்து நம்ம ஓடணும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அம்மா கம்பெனி கணக்கு தெரிஞ்சுக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோ வரும். அடுத்த லைக் பை பை. லிஸ்னிங் ஆஃப் மஃபாஜ். டாடா.